السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي: يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் இஸ்லாமிய புத்தாண்டினுடைய முதலாவது ஜும்மாவிலே அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றார். எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய இந்த உலகில் நாம் வாழும் காலம் எல்லாம் இறைவனுக்கும் இறை தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு உண்மையான முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் வாழச் செய்து மரணிக்கின்ற தருவாயில் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த திருக்கலிமாவை மொழிந்து மரணமாகக்கூடிய பாக்கியத்தையும் மறுமை நாள் ஆதரவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அமரக்கூடிய பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் முழுமையாக தந்தது புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இஜ்ரி 1444 ஆண்டு பிறந்திருக்கின்றது. முதலாவது ஜும்மாவிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா நாட்களும் சிறந்த நாட்கள் தான். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனாலும் கூட அந்த நாட்களிலே சில நாட்களை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் மிகவும் சிறந்த நாட்கள் என்று அல்குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். சூரத்தை பஜ்ர் என்று சொல்லப்படுகின்ற அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் பேசுகின்ற பொழுது வல் பத்ரி வல் யாரி அஷ்ரி, அதிகாலை தொழுகையின் மீது சத்தியமாக, 10 நாட்கள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். 10 நாட்கள் இஸ்லாமிய ஆண்டை பொறுத்த மட்டிலும் ஹிஜ்ரி கணக்கின் பிரகாரம் 355 நாட்கள் தான் வரும். சூரியனுடைய கணக்கை அடிப்படையாக வைத்து நாம் கணக்கிடுகின்ற ஆண்டில் ஆண்டினுடைய நாட்கள் 365. ஹிஜ்ரி அடிப்படையில் 10 நாட்கள் குறைவு. சந்திரனுடைய ஓட்டம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டின் அடிப்படையில் 355 நாட்கள் தான் வரும். இந்த 355 நாட்களில் 10 நாட்கள் என்று சொன்னால் அது எந்த 10 நாட்கள்? முஃபத்திரீன்கள் அதற்கு விளக்கம் சொல்வார்கள். முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10 நாள் நாம் அமர்ந்திருக்கின்றோமே. இன்னைக்கு பிறகு 5, பிறகு 4,
அப்ப இந்த 10 நாட்கள் சிறையில் 1 முதல் 10 வரையிலும் உள்ள நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்க போகிறதா? வலையாளின் அஜிரி 10 நாட்கள் மீது சத்தியமாக எங்க அல்லாஹ்வு கட்டிவிடுகின்றான் என்று இந்த ஆயத்திற்கு விளக்க உரை சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிர்கள் சொல்லி காட்டுவார்கள். அப்ப முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் அதில் வரக்கூடிய ஜும்மா தினம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதற்கு என்ன காரணம்? இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய புத்தாண்டின் 10 நாள், 10 நாள் ஆஷுரா தினம் என்று சொல்கின்றோம். ஆனா இஸ்லாமிய சமூகத்திலே சில ஒரு சில முஸ்லீம்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா பஞ்சாத்திரை என்று சொல்வார்கள். பஞ்சாத்திரை இந்த மாசத்துல பஞ்சாத்திரங்கிறதுனால இந்த பிறகு தேவை முகர்ந்த அல்ல, பஞ்சாத்திரை என்று சொல்வார்கள். பஞ்சாத்திரைக்கு இந்த நாள் தான் ஆசுரா. அந்த ஆசுரா தினத்திலே அதாவது முகர்ந்தரை 10 அன்று வரலாற்று சிறப்பு மிக்க 2 நிகழ்ச்சிகள் ஆதாரப்பூர்வமாக நடைபெற்றதாக இஸ்லாமிய வரலாறுகள் சொல்லி காட்டுகின்றன. ஒரு நிகழ்ச்சி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்னால் நடைபெற்றது. இரண்டாவது நிகழ்ச்சி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு மறைந்த பின்னால் மரணமான பின்னால் அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஆக 2 நிகழ்ச்சிகள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் என்று சொன்னால் ஒரு சில ஆண்டுகள் அல்ல, 21 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் கிட்டத்தட்ட 2100 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சி அல் குர்ஆனிலே அல் ஹதீஸிலே மிக தெளிவாக பதிவு செய்யப்படுகிறது. அது என்ன நிகழ்ச்சி? மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். அவர்கள் வாழ்ந்த காலம் என்ன அப்படின்னா கிமு 15 நூற்றாண்டு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பதற்கு 15 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடைப்பட்ட காலம் எவ்வளவு அப்படின்னா கிட்டத்தட்ட 21 நூற்றாண்டுகள். எப்படி கணக்கிடுகின்றோம்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது கிமு 15, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது கிபி 570 ஆண்டு, அதாவது 6 நூற்றாண்டு. 6-15 கூட்டினால் 21. அப்ப ரசூலுல்லாஹிக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடைப்பட்ட காலம் 21 நூற்றாண்டுகள் என்பதாக இந்த வரலாறுகள் சொல்லி காட்டுகிறது. இரண்டாவது செய்தி என்ன அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 10 ஆண்டு மரணமாகிட்டார்கள். ஹிஜ்ரி 61 ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து 51 ஆண்டுகளுக்கு பின்னால் கர்பலா அப்படிங்கிற இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டார்கள். இந்த இரண்டும் ஆதாரப்பூர்வமான செய்திகள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த வெற்றியை தான் நாம் கொண்டாட வேண்டுமே தவிர ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டார்கள் அந்த நாளை நாம் துக்க நாளாக கொண்டாடுவதற்கு இந்த மார்க்கத்தில் யாருக்கும் அதிகாரம் கிடையாது. துக்கம் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நம்ம குடும்பத்தில் நட்பு வட்டாரத்தில் யார் இறந்தாலும் 3 நாட்கள் தான் துக்கம், 3 நாட்கள் தான். ஒருவர் வீட்டில் ஒருவர் இறந்து விட்டாரா 3 நாட்களுக்கு அந்த வீட்டை சமையல் செய்வது கூட அவர்களுக்காக பக்கத்து வீட்டுக்காரர்கள் தான் சமைத்து உணவை கொடுக்க வேண்டும் மார்க்கம் சொல்கிறது. ஆனா இன்னைக்கு பார்த்தா அமைக்கா வீட்டை யாராவது இறந்தா மவுத்து வீட்டையே பிரியாணி போடலாமா நெய்ச்சோர் போடலாமா இறந்தாத்தா எதை சாப்பிடுவாரு என்று சொல்லிக்கொண்டு அது மௌத்தான வீடா திருமண வீடா என்று சந்தேகம் ஏற்படுகின்ற அளவிற்கு அந்த மௌத்தை கொண்டாடக்கூடிய ஒரு காட்சியினை இன்னைக்கு பரவலாக நாம் பார்த்து வருகின்றோம். அவர் துக்கம் என்பது 3 நாட்கள். ஆனால் சூழலா சொன்னாங்க ஒரு பெண்ணுடைய கணவன் இறந்தால் அந்த பெண் மாத்திரம் 4 மாதம் 10 நாட்கள் துக்கம் கொண்டாட வேண்டும்.
அந்த பெண் மட்டும்தான் 4 மாதம் 10 நாட்கள் தன்னை அலங்கரிக்க கூடாது, குளிக்கலாம், அலங்கரிப்பது கூடாது, நல்ல ஆடைகளை அணியலாம், அலங்கரிப்பது கூடாது, கண்களுக்கு சும்மா இடுவது கூடாது, தலைக்கு பூச்சூடுவது கூடாது, நகைகள் அணிவது கூடாது. 4 மாதம் 10 நாட்கள் அந்த இசாவுடைய காலம் முடிந்திருந்தால் அந்த பெண் சகஜ வாழ்க்கைக்கு வந்துவிடலாம் என்பதையும் இந்த மார்க்கம் சொல்லிட்டார்கள். அப்ப யாரு இறந்தாலும் கூட 3 நாட்கள் தான் துக்கம். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்தை விடவா உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மரணம் ஏற்பட போகிறது. ரசூலுல்லாஹ் இறந்தாலும் கூட சஹாபாக்கள் 3 நாட்கள் தான் துக்கத்தை கடைபிடித்தார்கள். அதற்கு பின்னால் சகஜமான வாழ்க்கைக்கு வந்துவிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒரு சிலர் ஷியாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், ஷியாக்கள் என்பவர்கள் இஸ்லாமிய போர்வைகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய ஒரு கூட்டம். அல்லாஹ் என்று சொல்வார்கள், ரசூல் என்று சொல்வார்கள், ஆனால் அல்லாஹ் ரசூலை விட அடிக்கடியெல்லாம் வாழ்வோம் அவர்களைத்தான் உயரமாக தூக்கி வைத்து பேசுவார்கள். செய்தனா அப்பக்கருத்து தீர்த்தனை எல்லாம் வாழ்வோம், செய்தனா உமரணி எல்லாம் வாழ்வோம், இவர்களை எல்லாம் திட்டுவார்கள். அபூபக்கரையும் உமரையும் திட்டுவது, ஏற்றுவது, அவர்களை தவறாக பேசுவது சீயாவுடைய கொள்கைகளில் ஒரு கொள்கை. ஒவ்வொரு நாளும் அபூபக்கரை திட்ட வேண்டும், உமரணி எல்லாம் வாழ்ந்து அவர்களை திட்ட வேண்டும். அந்த இருவர் யார்? சுவர்க்கத்தை கொண்டு நன்மாவனையும் சொல்லப்பட்டவர்கள். 2 கலீஃபாக்கள், அந்த 2 கலீஃபாக்களை சுவர்க்கத்தை கொண்டு நன்மாவனையும் கூறப்பட்ட அந்த அபூபக்கரையும் உமரையும் திட்டுவது அந்த ஷியாக்களுடைய கற்காய கடமை என்பதாக அவர்களை நூல்கள் சொல்லிட்டார்கள். அந்த வீணா போன கூட்டம் தான் இந்த முகர்ரம் 10 நாட்களும் அவர் சகாபாக்கள் சொன்னார்கள்,
நிற்பதாக நேர்ந்திருக்கிறார். உட்காரவே மாட்டேன், நின்றுகிட்டேதான் இருப்பேன் அப்படின்னு நமக்கு சில பேர் நேரத்து பண்றாங்க. மொட்டை எடுப்பதாக நேர்த்தி செய்வார்கள், மண்சோறு சாப்பிடுவதாக நேர்த்தி செய்வார்கள், தீப்பொறி எழுப்புவதாக நேர்த்தி செய்வார்கள். ஏன்னா அந்த கூத்தெல்லாம் நடக்கத்தான் செய்யுது. நெல்லை மாவட்டத்திலேயே ஆசிராஜனுக்கு சுண்ணத்து வைத்த மாதிரி சார்ந்தவர்கள் கருதாக்களுக்கு முன்னால் தீக்கூட்டத்தை வளர்த்து சகோதர சமுதாயத்தவர்கள் தீக்கூட்டங்களை இறங்கி ஓர்வதை கொண்டு இவர்களும் தீக்கூட்டங்களிலே ஏறி நடக்கக்கூடிய ஒரு அவலமான சூழல் பார்த்து வருகின்றார். மண் சட்டப்பாக கௌமி பசுவோ பிற சமுதாயத்தவர்கள் செய்யக்கூடிய ஒரு அநியாயத்தை, ஒரு காரியத்தை, ஒரு தவறை இந்த ஜமாத்தை சார்ந்தவர்கள் செய்வார்களே ஆனால் இவர்களும் அந்த சமுதாயத்தில் ஒருவராக ஆக்கப்படுவார்கள் என்றார்கள் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாங்கெல்லாம் வேறு ஓகும் பொழுது எங்கள் மதரசாவை சுற்றிலும் சியாக்கள் தான் நண்பர்களாக பழகுவோம். ஆனா ஆசுரா தினத்துல பார்த்தன்னா இரத்தக்கரையாக நிற்பார்கள். இவ்வளவு இரத்தம் வீணா போகுல. பக்கத்துல டிஎம்சி மருத்துவமனை இருக்கிற பெரிய மருத்துவமனை அங்கு சென்று இரத்தங்களை தானம் செய்தாலும் கூட உங்களுக்கு மூளை கிடைக்குது, இந்த ரத்தம்லாம் வீணாக போகிறது என்று கேட்டால் அதற்கு அந்த இளைஞர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எங்க அடி தருவார், அல்லாஹ் தருவான்னு சொல்ல மாட்டாங்க. அடி தருவார், குசைன் தருவார், ஹசன் தருவார், அல்லாஹ் தருவான் என்ற வார்த்தை கூட அவர்களின் வாயில் வராது. அல்லாஹை அடிதான் உயர்ந்தவர், அடி எங்களுக்கு தருவார், குசைன் எங்களுக்கு தருவார் என்று சிறுக்கான வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஒரு காட்சிகளை பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, இறந்தவர்களுக்காக மாரடிக்கலாமா? பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள், லைத மின்னா மன் லத்தமல் குனூக வ சக்கல் ஜியூப வ தஹாதி தஹமல் காஹிலியா. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள், துக்கத்தின் காரணத்தினால் கண்டத்தில் அரைந்து கொண்டோ, சட்டைகளை கிழித்துக் கொண்டோ, தலைவரி போலமாக ஒப்பாடியில் யார் வைக்கிறார்களோ இவர்கள் மூமின்களே அல்ல, ஈமானுக்கு அப்பாற்பட்டவர்கள். இன்னைக்கு பெரும்பாலான இஸ்லாமிய குடும்பங்களிலே பார்க்கின்றோம், மரணம் ஆகிவிட்டால் வீட்டு யாராவது மரணம் ஆகிவிட்டால் இருக்கிற வரைக்கும் ஒரு சொல்லி தண்ணீரை கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க பார்த்தா என்னமோ இறந்த பெற்றோர் மீது, பாட்டனார் பாட்டியின் மீது, தாத்தாவின் மீது அன்பு இருப்பதாக வெளிப்படுத்துவதற்காக கண்ணத்தில் அரைத்து கொண்டோ, சட்டைகளை கிழித்துக் கொண்டோ, தலைவரி கோலமாக உப்பாடி வைக்கக்கூடிய ஒரு அவலமான சூழல் பரவலாகவே நாம் பார்த்து வருகின்றோம். இதுவெல்லாம் மாற்று சமுதாயத்தினுடைய பழக்க வழக்கங்கள். அப்போ 1383 ஆண்டுகளுக்கு முன்னால் ஷகீதாக்கப்பட்ட உடைந்தடையில் நாம் வாழ்வோம். ஷகீதாக்கப்பட்டாங்கன்னா அதை நினைத்து நம்ம சந்தோஷப்படணும். சத்தியத்திற்காக அசத்தியத்தோடு போர் செய்து அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொன்னால் அதை நினைத்து நாம் சந்தோஷப்பட வேண்டுமே தவிர துக்கப்படுவதற்கு எந்த விதமான ஒரு மாத்திரமோ அதிகாரமோ உதயநிலையாவுடைய மரணத்தில் இல்லை என்பதைத்தான் அந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அருமையானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வே மாதிரியை வெற்றியை கொடுத்தார். இந்த முஹர்ரம் வரை 10 அன்று யாரிடமிருந்தே திராவிடமிருந்தோ அவருடைய கூட்டாளியிடமிருந்தோ அல்லாஹ் மாதிரிய வெற்றியை கொடுக்கின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்ற பொழுது வயது அஞ்சை நாக்கும் வயது நச்சை நாக்கும் மின் ஆலி திரவுன யதூபூனக்கும் சூழல் அசாபி வயதப்பிகூன அபுனாக்கும் வயம் தகிவுன விசாக்கும் வபீதாளிக்கும் பலாவுங்கள் மத்தியிருக்கின்றது. திருக்குறளுடைய 2வது அத்தியாயம் சூரத்தில் பக்கரால 49வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். மூன்றாவது பிறக்கல பகு இந்திர வேடர்கள் அப்படிங்கிற ஒரு கூட்டம், திபதி அப்படிங்கிற ஒரு கூட்டம். திபதி என்று சொன்னால் சிராவுனை கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள் தான் திபதிகள். சிராவுனை கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள், கடவுளாக ஏற்றுக்கொள்ளாத கூட்டம் தான் பனு இஸ்ராயலர்கள். பனு இஸ்ராயலர்கள் மிசுன நாட்டை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, திபதிகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சிராவுடைய கூட்டம் தான் அதிகம். வடுவீசுகளில் சிறுபான்மை சமுதாயம் துறவனை பார்த்து சொன்னார்கள், உன்னை நாங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியாது, நீ பிறந்தவர் ஒரு காலத்தில் மரணமாகக்கூடியவர், உனக்கு பசிக்கிறது, மரணம் கழிக்கின்றார், உனக்கு நோய் வருகிறது, கவலை வருகிறது, துக்கம் வருகிறது,
ஒரு கடவுளுக்கு இதுவெல்லாம் வரக்கூடாது, எனவே உன்னை நாங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பதில் இருந்த நேரத்தில் சிறுபான்மை சமுதாயம் இந்த வார்த்தையை சொல்லி அவரை மறுத்து விடுகிறார்கள். இதனால் கிழவன் என்ன செய்கிறார், பண்ணு இருக்கிற வேலர்களை பொத்தடிமைகளாக பயன்படுத்துகின்றார். அவர்களை அடைத்து வேலை வாங்குவது, கடினமான வேலைகளை வாங்குவது, சாப்பாடு கொடுக்கறதில்லை, தாகம் தீர்ப்பதற்கு தண்ணீர் கொடுப்பதில்லை, ஓய்வுகள் கொடுப்பதில்லை. 24 மணி நேரத்திலும் ஆடுமாடுகளை விட கேவலமாக அடித்து துன்புறுத்தி அவர்களை வேலை வாங்கி கொண்டிருக்கின்றார். அந்த பணி இருந்த வேலர்கள் இந்த காலகட்டத்தில் தப்பிகிற பகுதி அப்படிங்கிற தப்பியில் ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். பிறவும் ஒரு கனவை பார்க்கின்றார். ஒரு கனவு, என்ன கனவு, பிறவும் வாழ்வது மிசிறு நாடு எகிப்து, ஆனால் பைத்துல் முகத்தில் இருந்து ஜெருசலத்தில் இருந்து ஒரு நெருப்பு பறந்து வருகிறது. அந்த நெருப்பு என்ன செய்தார் என்றால், மிசிறு நாட்டிற்கு வந்து பிறவனை நம்பி வாழக்கூடிய மக்களை மட்டும் அது நாசப்படுத்துகிறது, அவர்களின் பொருளாதாரத்தை அழித்து கழித்து சாம்பலாக ஆக்குகிறது. ஆனால் சிறுபான்மை சமுதாயமாக வாழக்கூடிய பது என்ற வேலர்களை அது ஒன்றுமே செய்யவில்லை. இந்த மாதிரி ஒரு கனவை பார்க்கின்றார். அவ்வளவுதான், பிறவருக்கு தூக்கமே போயிடு. தன்னுடைய அவையில் உள்ள ஜோதிடர்கள், குறி சொல்லக்கூடியவர்கள், அவர்களெல்லாம் அழைத்து இந்த கனவுக்கு என்ன விளக்கம் என்று கேட்கின்ற பொழுது அந்த கூட்டம் சொன்னது, சிறவன் அவர்களே, இந்த நாட்டில் ஒரு குழந்தை பிறக்க போகிறது, ஒரு ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தை வளர்ந்து ஆளாகி இறை தூதராக ஆக்கப்பட்டு அந்த குழந்தையின் கையில் தான் உங்களுடைய அழிவு ஏற்படும். உங்களுடைய ஆட்சி அதிகாரம் பறிக்கப்படுவதும் அந்த குழந்தையின் மூலமாகத்தான். இதுதான் அந்த கனவுக்கு விளக்கம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். உடனே என்ன செஞ்சாக்கிறோம், தன்னுடைய காவலாளிகளை எல்லாம் அழைத்து வடு இருக்கிற வேலர்கள்ல எந்தெந்த பெண்கள் கர்ப்பிணியாக இருக்கிறார்கள் கணக்கெடுங்கள், அந்த வீடுகளுக்கு பாதுகாப்பு போடுங்கள், பெண் குழந்தை பிறந்தால் விட்டு விடுங்கள், ஆண் குழந்தை பிறந்தால் வெட்டி விடுங்கள், கொலை செய்து விடுங்கள், ஆண் குழந்தைகளை வளர விடுவதக்கூடாது என்று கட்டளையிட பிரௌனுடைய அடியாட்கள் வீடுகளை தேடி செல்கிறார்கள், கர்ப்பிணிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறாங்க. பெண் குழந்தை பிறந்தால் வாழ்வுரிமை, ஆண் குழந்தை பிறந்தால் கொலை செய்தல். இப்படியாக சில ஆண்டுகளில் அவன் செய்த கொலை எவ்வளவு தெரியுமா, தப்பிக்கிற வகையில் இருந்தாக 90,000 ஆண் குழந்தைகளை அவன் கொலை செய்கின்றான், அந்த படுபாவை கொலை செய்கின்றான். இந்த காலகட்டத்தில் பன்னீசன வேளர்களில் வயதானவர்கள் வயது கூட்டின் காரணமாக இயற்கையிலேயே மரணமாகிறார்கள், மவுத்து அதிகமாக நிகழ்கிறது. இப்ப வந்து சிறவனுடைய ஆட்கள்ல சில அறிஞர்கள் சிறவனை பார்த்து சொன்னாங்களா, வழிகின்ற வேளர்கள்ல இயற்கையாவும் மவுட்டா போறாங்க, நீயும் குழந்தைகளை கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற, மவுத்து அதிகமானதுனால இந்த குழந்தைகளை கொலை செய்வதை பிற்படுத்தினால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொன்னவர்ல சிறவன் சொன்னானா, ஒரு வருஷம் கொலை செய்வோம், மறுவருஷம் கொலை செய்யாம விட்டு விடுவோம், அடுத்த ஒரு வருஷம் கொலை செய்வோம், அடுத்த வருஷம் கொலை செய்யாம விட்டு விடுவோம். இப்படி ஒரு சட்டத்தை அவர் ஏற்றுகின்றார். முதல் ஆண்டு கொலைக்கு விடுதலை செய்யப்பட்ட ஆண்டு மூத்த அழகிருந்தலாமுடைய சகோதரர் ஹாரூன் அழகிருந்தலாம் பிறக்கிறார்கள். அந்த ஆண்டு பிறந்த எந்த ஆண் குழந்தைகளையும் அவர் கொலை செய்யவில்லை. அந்த கொலை செய்யாத முதலாவது ஆண்டிலே ஹாரூன் அழகிருந்தலாம் பிறக்கிறார்கள். அடுத்து இரண்டாவது கொலைக்கு விடுதலைக்கான அந்த ஆண்டில் பிறந்த ஆண் குழந்தைகளை பிறந்தவர்கள் தான் செய்கிறார் மூத்தாளிகின்றனர். யாரும் பிறக்கக்கூடாது என்பதற்காக இவன் ஆண் குழந்தைகளை எல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று சட்டம் இயற்றினாலும் இன்னைக்கு இஸ்லாமியர்களை விரட்ட வேண்டும் என்பதற்காக பல நாடுகளில் சட்டம் போடுறாங்க. சட்டம் போட்டவர்கள் நாட்டை விட்டு துரத்தப்பட்டார்கள். சிலோங்க நம்ம பார்க்கலையா, இலங்கையை நாம் கண்கூடாக பார்க்கவில்லையா, அதே நிலைதான் இந்தியாவிலும் ஏற்படும். சர்வாதிகாரத்தை பயன்படுத்தி துஷ்பிரயோகம் செய்து நாட்டு மக்களை எல்லாம் சமமாக அவன் கருதாமல் இவர்களை சிறுபான்மை சமுதாயம் அவர்களை நசுக்க வேண்டும், இவர்கள் பெரும்பான்மை இவர்களை வாழ வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு உரிமைகளை படிக்க ஆரம்பித்தால் பிறவுடைய கதிதான் நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு ஏற்படும் என்பதை அல்லாஹே 21 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே அல் குர்ஆன் மூலமாக அவருக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார். மூன்றாம் இஸ்லாம் பிறக்கிறாங்க, பிறந்தவன் அவங்க அம்மா பயப்படுறாங்க,
எங்க கோபம் குறிஞ்சி குழந்தையை கொலை செய்வாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க. கட்டுக்கதை அல்ல. அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான், மூசாவுடைய தாயாருக்கு நாம் செய்தி அறிவித்தோம், பால் கொடுங்கள், தாய்ப்பால் கொடுங்கள் என்று நாம் அறிவித்தோம். அடுத்து அல்லாஹ் சொல்றேன், இந்த குழந்தையை கொலை செய்து விடுவார்கள் என்று நீங்கள் பயந்தால் பழுத்து ஈட்டில் எழுதி நிறைய குழந்தையும் போடுறீங்க, ஒரு பெட்டியில வச்சு போடுறீங்க, அந்த குழந்தையை நாம் பாதுகாப்போம். நீ கவலைப்படாதே, கஷ்டப்படாதே, பயப்படாதே, ஒரு குழந்தைக்கு ஒன்றும் ஆகாதே. அந்த குழந்தை தான் வளர்த்து ஆளாகி பிறவனுக்கு எதிராக போர்படி தூக்கும். இந்த குழந்தையின் கையில் தான் பிறவனுடைய நாசம் அழிவு ஏற்படும். யார நாட்டில் வாழக்கூடாது என்று நினைக்கிறார்களோ அவர்கள் மூலமாகத்தான் இந்த நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு நஷ்டம் ஏற்படும் என்பதை அல்லாஹ் அல்குர்ஆன்ல 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மிக தெளிவாக சொன்னார். மூசாவுக்கு நம்முடைய தாயார் என்ன செய்யறாங்க, ஒரு பெட்டியில வச்சு குழந்தையை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பெட்டி நேரம் இருக்க போது பிறவுடைய அரண்மனைக்குள்ளார் செல்கிறார். பிறவுடைய மனைவி ஆட்சி அம்மா பாக்குறாங்க, அழகான ஒரு ஆண் குழந்தை. பிறவுங்க சொல்றாங்க, நமக்கு குழந்தை இல்லை, இந்த குழந்தை எடுத்து நம்ம வளர்ப்போம். பிறவும் மனைவிக்கு கட்டுப்பட்டான், சரி வளர்ப்போம். வளர்ந்து ஆளாகிறாங்க, சாப்பிடுறாங்க, அங்கே வாலிபனாக ஆகிறார்கள். இறை பட்டம் கொடுக்கப்படுகிறது, இறை தூதருடைய பட்டம் கொடுக்கப்படுகிறது. பிறவுக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார், பரிசாபாதி ஆயாத்தினா இன்னா மறக்கும் முத்தம் ரோல். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் இருவரை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றார், ரெண்டு பேரும் போங்க, பிறவுக்கு அழைப்பு கொடுங்க, நீங்க பேசுறதையும் உங்களுடைய பேச்சுக்கு அவன் சொல்ற பதிலையும் நாம செவிதாட்டி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அவன் என்ன பேசுறான்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். ரெண்டு பேரும் பிறவங்கவி சொல்லுங்க, நாங்க ரெண்டு பேரும் இறை கூறர்கள், இஸ்லாத்தின் பக்கம் நீ வந்துவிடு, அல்லாஹ் நீ கடவுளாக ஏற்றுக்கொள் என்று நீங்கள் ரெண்டு அழைப்பு கொடுங்க. இவன் போன உடனே ரெண்டு பேரும் போன உடனே சொல்றாங்க, பிறவனே வலுவீசினவர்கள் கைது பண்ணி வச்சிருக்கிற அவங்களெல்லாம் விடுதலை செய். முதல் வார்த்தையாக சொல்கின்றார்கள், அண்ணருந்தின் மகனா பலி இஸ்ராயி, நீ கைது செய்து வைத்திருக்கின்ற வலுவீசினவர்களை எல்லாம் விடுதலை செய், எங்களோடு அனுப்பு என்று சொல்லும் பொழுது பிறவும் சொல்றான், அலம் நூலிக்கத்தீனா வலிதா உலவித்த தீனா நீ ஊமரிக்கத்தினீர். மூசாவே குழந்தையாக இருக்கின்ற பொழுது நாம் எடுத்து உண்மை வளர்க்கவில்லையா, என்னதான் நீ வளர்ந்த, நான் கண்ட சாப்பாடு தான் நீ சாப்பிட்ட, நான் கொடுத்த ஆடையை தான் நீ கொடுத்துற, நான் கண்ட இடத்தை தான் நீ தங்கின, ரொம்ப அதிகமான ஆண்டுகள் என்னிடத்தான் தங்கி இருக்கின்றார், நீ வந்து எனக்கு உதயம் பண்றியா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து பிறவும் சொன்ன வார்த்தைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். இப்படியாக சம்பவம் நீண்டு கொண்டே செல்கிறது. கடைசி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நைல் நதியிலே அந்த பிறவுடையும் பிறவுடைய அடியாட்களையும் அல்லாஹ் அழித்து நாசமாக்கினான் என்பதையெல்லாம் திருக்குறளின் வசனங்கள் சொல்லுகிறது. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த அந்த மாதிரியை வெற்றியை கொண்டாடுவதற்காகத்தான் ஆஷுரா தினத்துல நோன்பு நோன்பதை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறார்கள். ரமலானுடைய நோன்பும் இத்திரி ரெண்டுல கடமை. இப்ப ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வராங்க, வந்த உடனே பார்த்தா ஆஷுரா தினத்துல யூதர்கள்லாம் நோன்பு வச்சிருக்கிறாங்க. யூதர்களை அழைத்து கேட்டாங்க, என்னப்பா நோன்பு வச்சிருக்கீங்கள, என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது, இது ஒரு மகத்தான ஒரு நாள், இந்த நாளில் தான் எங்கள் நபி மூசாவிற்கு அல்லாஹே மாதிரிய வெற்றியை கொடுத்தார், எங்கள் நபி மூசாவும் தனக்கு கிடைத்த வெற்றியை கொண்டாடுவதற்காக ஆஷுரா தினத்தில் நோன்பு வச்சாங்க, எனவே நாங்களும் நோன்பு வைக்கிறோம். ஆஷுரா தினம் என்பது இன்றைக்கு நேற்று அல்ல, அல்லாஹ் திருமறைகளை சொல்லி காட்டுவார், யௌம சரபித்தமாவாதி வல்லாம், இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் ஆஷுரா தினம் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எல்லா நபிமார்களும் ஆஷுரா தினத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த வெற்றியை அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக. இப்ப எனக்கு ஒரு வெற்றி கிடைக்குதுன்னா நான் வாய் திறந்து சுக்ரன் யா அல்லாஹ், அல்லாஹ்வே உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிருந்தோம், அதெல்லாம் நன்றி. நமக்கு அல்லாஹ் ஒரு வெற்றியை தந்தால் அந்த வெற்றிக்கு நன்றியாக ஒரு 4 ஏழைகளுக்கு சாப்பாடை கொடுக்கணும், ஒரு 2 ரோபோ நாம வைக்கணும், அல்லது 2 ரகாத்
கீழாவது தொழுகணும், குறைஞ்சபட்சம் பரலாவது தொழுகணும். அல்லாஹ் நமக்கு தங்க கைகால்களை தந்திருக்கின்றார், பார்வைகளை தந்திருக்கின்றான், செவிப்புறனை தந்திருக்கின்றார், கோடிக்கணக்கான பெருமானம் இல்ல உடல் உள் உறுப்புகளை எல்லாம் அல்லாஹ் அடைந்திருக்கின்றார். இதற்கு நன்றி செலுத்தும் முகமாகத்தான் நாம் 5 நேரங்கள் தொழுக வேண்டும். அதோடு சுன்னத்து நபிகளையும் பேணி தொழுக வேண்டும். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரமலாந்திய நோன்பு கடமையாக்கப்பட்ட பின்னால் இந்த ஆசுரா நோன்பு விரும்பியவர் வைக்கலாம், விரும்பாதவர் விட்டுவிடலாம் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பர்ணுங்கிற அந்த அந்தஸ்தில் இருந்து சுன்னத்தின் அந்தஸ்துக்கு குறைத்தார்கள். இந்த ஆசுரா தினத்துலதான் இன்ஷால்லா நாம எல்லாம் போய் பார்ப்போம், மக்கால காபத்துள்ளால இந்த ஆசுரா தினம் அன்றுதான் குறை 10 அன்றுதான் காபத்துள்ளாவிற்கு துணியை மாற்றுவாங்க. அந்த காபத்துள்ளாவில் போடப்பட்ட திரை இருக்கிறது, அது மாற்றப்படக்கூடிய நாள் ஆசுரா தினம். முகரம் பறை 10 நான் சொல்லவில்லை, ஒக்கான யோகன் துத்தரு பீகி அல் காபா, காபாவிற்கு துணி போர்த்தப்படுகின்ற நாள் இந்த ஆசுரா நாள் என்பதாக சொல்றாங்க. இப்ப சகாபாக்கள் கேக்குறாங்க, யாரும் சொல்லலாம், நாமளும் 10 அன்னைக்கு நோன்பு வைக்கிறோம், யூதர்களோ கிறிஸ்தவர்களோ பிறை 10 அன்னைக்கு நோன்பு வைக்கிறாங்க, நாம் அவங்களோட ஒத்து போற மாதிரி தெரியுத என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்த ஆண்டு நான் இன்ஷால்லாஹ் உயிரோடு இருந்தால் 9 சேர்த்து வைப்பேன் என்று சொன்னார்கள். ஆனா மறுவருஷம் ரசூலுல்லாஹ் வஃபாத்தா போயிட்டாங்க, இருந்தா வச்சிருப்பாங்க 9, 10, 2 நாளும் வச்சிருப்பாங்க. எனவேதான் இன்றைக்கு 9, 10 நோன்பு வைப்பது நமக்கு சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அந்த 9, 10 எப்ப வருது அப்படின்னா இன்ஷால்லாஹ் வரக்கூடிய திங்கள் செவ்வாய் இந்த 2 நாட்களும் நாம் நோன்பு வைத்து நோன்பு துறக்கும் நேரத்திலும் இஃப்தார் நேரத்திலும் சகர் நேரத்திலும் யாருந்தா சர்வாதிகாரியாக செயல்பட்ட சிறுபான்மை மக்களை எல்லாம் கொலை செய்த சிறுபான்மை சமுதாயத்து பெண்களை எல்லாம் கற்பழித்த சிறுபான்மை சமுதாயத்தின் உரிமைகளை பறித்த நாட்டை விட்டும் துரத்திய பிரௌனுக்கு ஏற்பட்ட கதி சிறுபான்மை சமுதாயத்திற்கு எதிராக எவரெல்லாம் செயல்படுகின்றாரோ அவருக்கும் ஏற்பட வேண்டும் என்று நாம் கண்ணீர் மழிக கண்ணீர் சிந்தி துவா செய்தால் நாட்டை விட்டும் நம்மை துரத்த நினைப்பவர்கள் அவர்கள் துரத்தப்படுவார்கள் என்பதை நிச்சயமாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும். எல்லாம் அல்லாஹ்வுடைய 9, 10, 2 நாட்களும் நோன்பு வைத்து அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் சிந்தி துவாக்கள் செய்வோம். இழந்த உரிமைகளை நாம் பெறுவோம். இந்த நாட்டிலேயே வாழ்ந்து இந்த நாட்டிலேயே மரணித்து இந்த நாட்டின் மண்ணுக்கே உரமாக நாம் ஆகுவோம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.